தமிழர் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஃபேக்ட் நம்பர் 1, மதுரையில் 2500 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு வச்சிருக்க ஒரே தமிழர் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு தாங்க. தமிழ்நாட்டாண்ட சோழ அரசர்கள் ஜல்லிக்கட்டு விளையாடுறத அதிக ஆர்வம் கொண்டிருந்தாங்க. அது போல குடும்பலகு விழாவப்ப ஜல்லிக்கட்டு நடத்துறத வழக்கமா வச்சிருந்தாங்க. சாதாரணமா பல தமிழ் இலக்கியங்களை குறிப்பிட்டிருக்கு. ஃபேக்ட் நம்பர் 2, ஜல்லிக்கட்டு விளையாட்டில் பயன்படுத்தும் கலைகள் சிறப்பு பரம்பரையில தேர்வு செய்வாங்க. அதுலயும் காங்கேயம் புளியங்குளை கலைகள்லாம் டாப் கிளாஸ். இது கலைகளின் சிறப்பு. அந்த காலத்துல தமிழர்கள் ஒவ்வொரு வீட்லயும் கலைகளை வளர்த்தது வழக்கமா வச்சிருந்தாங்க. அந்த கலைகளை வீட்டுல ஒரு பையனாவோ தம்பியாவோ பாசமா வளர்ப்பாங்க. அதுவும் கலைகளோட ஃபேமிலி போட்டோனா எடுப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஃபேக்ட் நம்பர் 3, 2017 ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்டம் போட்டாங்க. பட் தமிழர் பாரம்பரிய விளையாட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தெரியப்பட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த பல யங்ஸ்டர்ஸ் ராத்திரி போல போராட்டம் செஞ்சு உலகே திரும்பி பார்க்க வச்சாங்க ஜல்லிக்கட்டு. என்னன்னு இந்த போராட்டத்து மூலமா அதே 2017 ஜல்லிக்கட்டு நடத்த திரும்பவும் உத்தரவு வந்தது. எனக்கு ஜல்லிக்கட்டை பாக்குறேன்னா அதுக்கு காரணம் போராட்டம் செஞ்சு தமிழ் மக்களும் யங்ஸ்டர்ஸ் தான். எல்லா தமிழர்களுமே இந்த போராட்டம் ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். ஃபேக்ட் நம்பர் 4, ஜல்லிக்கட்டு விளையாட்டுல பெரிய இழப்பிருந்தாலும் நிறைய பயன் இருக்குன்னு சொல்லணும். ஒரு வீரனோட வீரத்தை வெளிப்படுத்துன்னு அந்த காலத்துல பலரும் என் காலை அடக்கணும் பொண்ணு தருவோம்னு சொல்றதும் பல சிறப்பு ஜல்லிக்கட்டு இருந்தது. காரு வீடு பைக்னு பார்ட்டிசிபேட் பண்ண காளைகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசு கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. நம்ம 2024 ஜல்லிக்கட்டு என்ன உலகம் ஃபுல்லா தெரியுது. உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல முகரத்து காலம் போட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு நடத்த தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அரங்கம் கட்டியிருக்காங்க. நம்ம உடன்பிறப்பிற்கான இலங்கை தமிழர்களும் இந்த 2024 முதல் முறையாக ஜல்லிக்கட்டு நடத்திருக்காங்க. இது மிகப்பெரிய சிறப்புன்னு கூட சொல்லலாம். நீங்க வளர்த்துற காளையோட பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழர் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு நினைச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.